ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸோட டே 7 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ப்ளீச்சோட தியரி தான் பார்க்க போகிறோம். ப்ளீச் எப்படி பண்ணணும், என்னென்ன திங்ஸ் வேணும், எந்த ஸ்கின்னுக்கு பண்ணணும் அப்படின்றத வந்து இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தர் கூட இது வரைக்கும் ப்ளீச்னா என்ன அப்படின்னு கரெக்டாக வந்து சொன்னதே கிடையாது. அதாவது வந்து நான் கிளைண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் கிளைண்ட்டிட்ட அவங்க ப்ளீச் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஃபஸ்ட்டு கேட்குற கொஷின் வந்துட்டு, எதுக்காக நீங்கள் ப்ளீச் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நான் கேட்பேன். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ சேர்றவங்களுக்கு தான் இது சேரும், சேராதவங்களுக்கு ரொம்ப அலர்ஜி ஆகும். ஸோ அதனால் எல்லாத்துக்கிட்டையுமே, நான் வர எல்லாத்துக்கிட்டையுமே ஃபஸ்ட்டு கேட்குறது இதுதான், ப்ளீச் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஃபஸ்ட் பதில் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து ப்ரைட்டாக தெரியும், ஸ்கின் வந்து பிரைட்டாக தெரியும், அதனால தான் நான் ப்ளீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ளீச்சோட உண்மையான வேலை என்ன அப்படின்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷயம் தெரியாமல் கண்டிப்பாக நீங்கள் ப்ளீச் பண்ணாதீங்க உங்கள் கிளைண்ட் ஃபேஸில். ப்ளீச் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க ஹேரோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ப்ளீச் பண்ணுறோம். நிறைய பேருக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதை வந்து அவங்க வேக்ஸ் பண்ண மாட்டாங்க, த்ரெட் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு கருப்பாக வந்து தெரியக்கூடாது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ளீச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வந்து கலர் வந்து ஃபேட் ஆகும். அதாவது கருப்பு கலர்லேருந்து செம்பட்டை கலரில் வந்து மாறும், ஹேர் வந்து மாறும். அப்படி மாறும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் கலரான மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இதுதான் வந்துட்டு ப்ளீச்சில் நடக்கிறது. பட் கிளைண்ட்டோட மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ப்ளீச் பண்ணால் ஃபேர் ஆயிடுவோம், பிரைட்டாக தெரியும். பிரைட் ஆகுங்க கண்டிப்பாக, பட் எதனால் பிரைட் ஆகுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கின்ல இருக்க ஹேரோட கலரை சேஞ்ச் பண்ணுறனால மட்டும்தான் நீங்கள் பிரைட்டாக தெரியுறீங்களே தவிர, அந்த க்ரீம்னால வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து கிடைக்க போகிறது கிடையாது. ப்ளீச் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். இப்போ ப்ளீச் வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம், யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் பார்க்கலாம். புதுசாக ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட வராங்க, ப்ளீச் பண்ண வராங்க அப்படின்னா, எடுத்த உடனே க்ரீம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அவங்க ஃபேஸில். ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட வராங்க, நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் ப்ளீச்சே பண்ணது கிடையாது, இப்போ தான் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்தாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரீமையும் ஆக்டிவேட்டரையும் மிக்ஸ் பண்ணி காதுக்கு பின்னாடி கொஞ்சமாக அப்ளை பண்ணி விடணும். 24 hours கழித்து அவங்களை திரும்பவும் வர சொல்லணும். க்ரீம் அப்ளை பண்ண இடத்துல வந்து ரெட்டிஷாவோ இல்லை வீங்கின மாதிரியோ இல்லை வந்துட்டு பொறி பொறியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு அந்த க்ரீம் வந்து செட் ஆகிருக்கு, அந்த கெமிக்கல் ப்ராசஸ் வந்து செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லை அந்த இடம் ரெட்டிஷாக இருக்குது, பொறி பொறியாக வந்திருக்கு, வீங்கியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது சேரலை, அவங்களுக்கு அது செட் ஆகலை. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? இல்லை ஆல்ரெடி வந்து நிறைய தடவை நான் ப்ளீச் பண்ணியிருக்கேன், என் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளீச் பண்ணணும், இல்லைன்னா ப்ளீச் பண்ணவே கூடாது. ஓகே, இப்போ வந்து ப்ளீச் க்ரீம் பற்றி பார்ப்போம். எப்படி இருக்கும் ப்ளீச் க்ரீம், எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நான் ரெண்டு ப்ராண்டில் வந்துட்டு ப்ளீச் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து O3+ ப்ரொஃபஷ்னல் O3+, இது வந்து கொஞ்சம் ரேட் கூட வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்ஸிக்ளோவோடது, இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மி தான் இருக்கும். இதை விட எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதில் O3+ விட ஆக்ஸிக்ளோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இப்போதைக்கு வாங்கி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து சாம்பிள் பேக்கும் வந்து கிடைக்கும். ஆக்ஸிக்ளோவில் வந்துட்டு சின்ன பேக் மட்டும் கிடைக்கும், நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளீச் க்ரீம் வந்து இருக்கும். இது வந்து நார்மலாக வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு க்ரீம் ஒன்று இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்டிவேட்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதோட இந்த ப்ளீச் க்ரீமோட இந்த ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபேஷியல் ஹேர் வந்து பிளாக்காக இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் வந்து இதோட இது மிக்ஸ் பண்ணும்போது தான் நடக்கும். ஓகேவா? இது வந்து பவுடர் டைப்பில் இருக்கும், ஆக்டிவேட்டர் வந்து பவுடர் டைப்பில் இருக்கும், இது வந்து க்ரீம் டைப்பில் இருக்கும். ப்ளீச் க்ரீமை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா, ஆக்டிவேட்டர் வந்து ஒரு பிஞ்சு தான் எடுக்கணும். ஒரு பிஞ்சுனா இதுதான் ஒரு பிஞ்ச், நம்ம சால்ட் போடுறல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிஞ்ச் தான் யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து பர்ன் ஆகும்.
ஓகேவா? இது வந்து நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் கண்டிப்பாக நீங்கள் ப்ளீச் பண்ணாதீங்க. ஒரு ஸ்பூன் ப்ளீச் க்ரீம் எடுத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் தான் வந்து ஆக்டிவேட்டர் வந்து எடுக்கணும். ஓகே, இது வந்து ரொம்ப ஸ்மெல் வரும். ஓகேவா? நீங்கள் டக்குன்னு வந்து மூந்தெல்லாம் பார்க்கக்கூடாது, மூக்கில் வந்து ஏறிடும். கொஞ்சம் தள்ளி வச்சே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்கின்ல வந்து எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால கிளைண்ட் வந்தவுடனே அவங்க ஃபேஸில் வந்துட்டு ஒரு கிளென்சிங் மில்க் வச்சு ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். கிளென்சிங் மில்க்குன்னு தனியாக மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க. ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன பாட்டில் இருக்கும், பெருசும் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் சின்ன பாட்டில் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளென்சிங் மில்க் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஓப்பலோட கிளென்சிங் மில்க்கு. இது வச்சு ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கின்ல ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ப்ளீச் க்ரீமும் ஆக்டிவேட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களே அதை வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணணும். ஸ்கின்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸில் வந்து படக்கூடாது, ஃபோர்ஹெட்ல இருக்க அந்த ஹேர் லைன்லையும் படக்கூடாது. அந்த இடத்துலலாம் பட்டுச்சு, அந்த ஐப்ரோஸில் ஃபோர்ஹெட்ல இருக்க அந்த ஹேர்லலாம் பட்டுச்சுன்னா அந்த ஹேர் வந்து ப்ளீச் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த பிளாக் கலரில் இருக்க ஐப்ரோஸ் வந்துட்டு செம்பட்ட கலரில் மாறிடும். ஸோ அதனால் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்கின்ல மட்டும் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம க்ரீமும் அப்ளை பண்ணிட்டோம். இது எவ்வளோ நேரம் விடணும் அப்படின்னு பார்க்கணும். மேக்ஸிமம் 10 to 15 minutes மட்டும் இந்த க்ரீமை வந்து விட்டால் போதும். இது வந்து ஒவ்வொரு ஸ்கின் டோனை பொறுத்தும் மாறும். ஸோ நல்ல டார்க் கலர், டார்க்காக இருக்காங்க, டஸ்கியாக இருக்காங்க, ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 15 minutes வரைக்கும் நீங்கள் விடலாம். ஏன்னா அவங்க ஸ்கின் வந்துட்டு ஆல்ரெடி வந்து டார்க்காக தான் இருக்கும். ஸோ அப்போ ஹேர் இருக்கும்போது ஹேரும் வந்து அவ்வளோவா அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் டைம் கூட விட்டிங்கன்னா தான் அந்த ஹேர் வந்துட்டு ப்ளீச் ஆனதே வந்து தெரியும். இப்போ நல்லா ஃபேராக இருக்காங்க, மீடியம் டோனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10 minutes விட்டால் போதும். 10 minutes விட்டிங்கனாலே அவங்களுக்கு சீக்கிரம் வந்து ப்ளீச் ஆகிடும். ஸோ 10 minutes விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். அந்த க்ரீமெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ச்சரைசிங் லோஷன் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பகல் டைமில் வந்து ப்ளீச் பண்ண வராங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சர்வீஸ் முடிச்சுட்டு போகும்போது அவங்க வெளியில் தான் போவாங்க. ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி விடுறது வந்து ரொம்ப அட்வைசபிள். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து ப்ளீச்சோட தியரியும் ப்ராடக்ட்டும் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ப்ளீச்சோட ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய், ஹாப்பி லேர்னிங்.